நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்கு ரேட் கரெக்டான ரேட்டா இருக்கு ஃபேஷன் டிசைனிங் நியூ மாடல்ஸ் டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு B11 ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தளபதி விஜய் தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகனாக அறிமுகமாகி கின்னையோட 28 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு 1992ல் இன்னைக்கு தான் நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆகிச்சு இந்த 28 வருஷ காலத்தில் அவர் சந்திக்காத ஏற்ற தாழ்வுகளே இல்லை ஆனால் இத்தனையும் கடந்து இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருக்காருன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அவருடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே தளபதி விஜய் அவர்களோட இந்த பயணத்தில் அவருடைய சினிமா கரியரையே டோட்டலாக மாற்றின 5 படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல 1996ல் ரிலீஸ் ஆன பூவை உனக்காக சொல்லாமலே யார் பார்த்தது அது வரைக்கும் தளபதிக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் எதுவுமே அவருக்கு ஒரு நல்ல பேரையோ இல்லை நல்ல நடிகர்ன்ற பேரையோ பெருசாக எடுத்து கொடுக்கல அந்த நேரத்தில் விக்ரமன் சார் டைரக்ஷனில் வந்த இந்த படம் தளபதிக்கு ஒரு மிக நல்ல பேரை எடுத்து கொடுத்துச்சு குறிப்பாக குடும்பங்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேரும் ஏற்பட்டுச்சு அட நம்ம பக்கத்து விட்டு பையன் மாதிரி இருக்கான்ல அந்த மாதிரி ஒரு ஹீரோவா தமிழக மக்களோட மனசுல தளபதி இடம் பிடிச்சாரு ஒரு செடியில எத்தனை பூ பூக்குது ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல வாஸ்தவம் தாங்க ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டவேங்க பார்க்கலாம் முடியாது அது மாதிரிதாங்க காதலும் சில பேருக்கு அது செடி மாதிரி ஒன்று போச்சுன்னா இன்னொன்று சில பேருக்கு அது பூ மாதிரி ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க அடுத்து 1999ல் ரிலீஸ் ஆன துல்லாத மனமும் துள்ளும் இதுக்கு நடுவில் காதலுக்கு மரியாதைன்னு ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் படம் கொடுத்திருந்தாலும் இந்த துல்லாத மனம் துள்ளும் படம் பட்டி தொட்டி எங்கும் நம்ம தளபதியோட புகழ பரப்புச்சு என்னால ருக்குக்கு பார்வை போனதை விட நான் தான் அதுக்கு காரணம்ன்ற உண்மையை சொல்லாம இருக்கிறது அவளுக்கு நான் செய்யற பெரிய துரோகமா நினைக்கிறேன் பிள்ளையாரு குறிப்பாக அந்த காலகட்டத்தில் துல்லாத மனமும் துள்ளும் படத்தோட பாடல்கள் ஒலிக்காத தெருக்களோ இல்லை டீ கடைகளோ இல்லைன்னா சொல்லணும் அந்தளவுக்கு இந்த படங்களோட பாடல்களும் சரி படமும் சரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இன்னிசை பாடி வரும் காற்றுக்கு உருவமில்லை அடுத்து 2004ல் ரிலீஸ் ஆன கில்லி தளபதி அவர்களோட சினிமா கரியருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக அமைஞ்ச படம் தான் இந்த கில்லி கிட்டத்தட்ட 50 தியேட்டர்களுக்கு மேலே கில்லி வெற்றிகரமாக 200 நாட்களுக்கு மேலே ஓடுச்சு இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுரா அந்த காலகட்டத்திலேயே 50 கோடி வசூல் பண்ண முதல் படம் கில்லியாக தான் அமைஞ்சது இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் மாஸ் ஹீரோவா தளபதி தமிழக மக்களோட மனசுல இடம் பிடிக்கிறாரு இதுக்கப்புறம் நடுவில் சில ஏற்றங்களும் பல சர்க்கல்களும் தளபதி சந்திக்கிறாரு இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 2012ல் ரிலீஸ் ஆன துப்பாக்கி இந்த படத்திலிருந்து தான் தீபாவளி பண்டிகையை தன்னோட பேரில் தளபதி குத்தையை கெடுக்கிறாரு அதிலிருந்து தீபாவளிக்கு வந்த எல்லா படங்களும் தளபதிக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் அமைஞ்சிருக்கு குறிப்பாக துப்பாக்கி படத்தில் அது வரைக்கும் பார்த்திராத விஜய் சாரை பார்க்க முடிஞ்சுது ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ஒரு மெச்சூர்டான ஆக்டிங்கை துப்பாக்கி படத்தில் வெளிப்படுத்தியிருந்தார் டிவி பார்த்தியா அதுக்குள்ள டிவியில் வந்துருச்சா அடா போவில ரூம்ல கேமரா வச்சிட்டானுங்களா அடங்க அடங்கு நான் அங்கிருந்தா வரேன் நீ செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் அண்ட் 5வது படம் 2017ல் ரிலீஸ் ஆன மெர்சல் அது வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் 1 கிங்னா சூப்பர் ஸ்டார் பேர் மட்டும் தான் சொல்லுவாங்க இதை மாற்றி தளபதி அவர்களுக்கும் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குன்னு நிரூபித்த படம் தான் மெர்சல் கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேலே மெர்சல் படத்தோட கலெக்ஷன் இருந்தது வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு எல்லா ஸ்டேட்லேயுமே மெர்சல் வசூல் வேட்டையாடுச்சு நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றிய இப்போ நான் சொன்ன 5 படங்களை தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷனாக ஒரு படம் சொல்லி ஆகணும் அதுதான் திருப்பாச்சி தளபதியை பிஎன்சி சென்டரில் முழுசாக சேர்த்த படம்னா அது கண்டிப்பாக திருப்பாச்சி தான் இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு குறிப்பாக ஃபேமிலி அண்ட் லேடிஸ் ஆடியன்ஸ் அதிகமானாங்க பொண்ணா பிறந்த பாவமா
ஸோ இப்போ நான் சொன்ன அஞ்சு படங்களில் உங்களோட ஃபேவரட்டான படம் இது. இதை தாண்டி இந்த படம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, எத்தனை வாட்டி போட்டாலும் சலிக்காமல் பார்ப்பேன்னு உங்களுடைய ஃபேவரட்டான லிஸ்ட்டை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் மறக்காமல் சினி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவர் கொலைகாரன், அவர் சுடப்பட்டவர். ராமச்சந்திராங்கிறாரு, இவர் அண்ணேன்னு ரெண்டும் சேர்த்து கட்டிக்கிட்டாங்க. கட்டி ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில நேரங்களில் கருணாநிதிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாரே தவிர மற்ற நேரங்கள்லாம் கலைஞர் தான் சொல்லுவார். நான் முதல்வர்னா ஏற்கத்தலைவர் கலைஞர் தான்.